हाई फ्रेंड्स, वेलकम बैक टू मई चैनल। नहीं नम चल के पुदा मारा सब्सक्राइब बटन प्रेस पड़ो बेलान क्लिक पड़ी ना इन वीडियो अपलोड पड़ा उ नोटिफिकेशन वो। हाई फ्रेंड्स, इनकी वोटे ना और सूपरान इंफर्मेशन वो नमल नया वह तिरपति सामिया पकड़ पाकण ना आसा आना वे अगेट नेरीसलो अच्छे अंत मैनज पड़े अब नैचे नम पे नाम वो ना वह पाती पदनेटो इन नर क्यूलिए वह निक्र मारो इला नम पे नम्बर आना वे तिरपति देवस्थान वह नम्बर नया आपशन वो नमक वो वचर नम वेल यूस पड़ी नम्बर नम्बर क्यूलिए निकाम नम वो सामी दर्शन வந்து பார்க்க முடியும். அதுவும் சாமியே ரொம்ப பக்கத்துலயே வந்து பார்க்க முடியும். ஃப்ரீயா பார்க்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அது வந்து நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். இப்போ வந்துட்டு நம்ம சாமியே பக்கத்துல பார்க்கணும். லைன்ல நிக்காம ரொம்ப கூட்ட நெரிசல் இல்லாம போய் பார்க்கணும் அப்படினா வந்துட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா VIP தரிசன டிக்கெட் வந்து வாங்கிட்டு நம்ம வந்து சாமி போய் பக்கத்துல பார்க்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா 10000 ரூபாய் கிட்ட வந்து டிக்கெட்டே ஆகுதுங்க. இது வந்துட்டு அந்த VIP டிக்கெட் வாங்குறோம்ல அதுக்குண்டான காசு கிடையாது. நம்ம ட்ரஸ்ட்டுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு சேவை செய்கிறதுக்காகலாம் வந்து வச்சுருப்பாங்கல்ல, அங்கே நிறைய சேவைக்காக வந்து காசு தேவைப்படும்ல, அதுக்காக வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஒரு டொனேஷனாக வந்து எடுத்துப்பாங்க. அதுதான் வந்து அந்த 10000 ரூபாய் டிக்கெட்டு. 10000 கூட வந்துட்டு ஒரு 500 ரூபாயும் சேர்த்தி 10500 ரூபாயா நம்ம வந்து கட்டையில் நமக்கு வந்துட்டு சாமி வந்து ரொம்ப பக்கத்துலேயே பார்க்க முடியும், க்யூவில் எல்லாம் நிற்க வேண்டாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாமி வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்டேயே வந்து பார்க்க விடுவாங்க. நம்ம பொதுவாக வந்துட்டு நார்மலாக டிக்கெட் வாங்கிட்டு சாமி பக்கத்துல போனோம்னா முன்னாடி இருந்தே வந்து பார்த்துட்டே வர மாதிரி இருக்குங்க. அப்புறம் கிட்ட போனோடனே வந்து பாத்தீங்கன்னா ஜர்கண்டி ஜர்கண்டின்ட்டு நம்மளை வந்து தள்ளி விட்டுருவாங்க. நம்மளால வந்துட்டு அவ்வளவு நல்லா வந்து பார்த்துருக்க முடியாது சாமியை. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் முன்னாடிதான் வந்து சாமியை பார்ப்போம். நான் சொல்ற இது வந்து பாத்தீங்கன்னா சாமி வந்துட்டு குலசேகரப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரொம்ப பக்கத்துல வந்து நம்ம போய் வந்து பார்க்க முடியும். அதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி VIP டிக்கெட் வாங்குறது. ஆனால் வந்துட்டு நம்மளால VIP டிக்கெட் வந்து வாங்க முடியாது, எனக்கு வந்து அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா வந்துட்டு அதுக்கும் ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குங்க. இன்றைக்கி வந்து டீட்டெயில்டாக அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்னு சொல்லி மாதம் மாதம் வந்துட்டு திருப்பதி தேவஸ்தானம் ஒரு லக்கி ட்ரா மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம குழுக்கள் முறையில் வந்துட்டு மக்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட பேரை வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க ஆன்லைன் மூலிமா. இது ஆஃப்லைன்லேயும் வந்து நம்ம இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கலாம். இப்போ ஆன்லைனில் இந்த குழுக்களில் எப்படி பங்கு பெறுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணி போகிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த தேதியில் நடக்கும்னா ஒவ்வொரு மாதமும் 18ஆம் தேதியில் வந்து நடக்குங்க. 18ஆம் தேதி வந்து சப்போஸ் சண்டேவாக வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி வந்து நடக்கும். கிட்டத்தட்ட வந்துட்டு 2 நாளைக்கு வந்து இந்த லக்கி டிப் வந்து நடக்குங்க. அன்றைக்கே வந்து ரிசல்ட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து கம்ப்யூட்டராக வந்து ரேண்டமாக ஜனங்களை வந்து பிக் பண்ணுது. அதில் நம்ம செலக்ட் ஆனோம்னா நம்ம வந்துட்டு சாமியை ரொம்ப பக்கத்துலேயே வந்து பார்க்க முடியும். இது வந்து முழுக்க முழுக்க சாமியோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு இதில் வந்து செலக்ட் ஆக முடியுங்க. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ பேர் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது நமக்கு ஃப்ரீ தான். ஒன்ஸ் நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன சேவை இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாங்க. ஆர்ஜித சேவாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சேவை இருக்குன்னா சுப்பிரபாத சேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவை இருக்குங்க. அதுக்கப்புறம் தோமாலா சேவா இருக்குது, அர்ச்சனா சேவா இருக்குது, அஷ்டதல பாத்வ பத்மாராதனா அப்படிங்கிற ஒரு சேவையும் இருக்குது. ஸோ 4 சேவைக்கு தான் வந்து இந்த எலக்ட்ரானிக் டிப் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுப்பிரபாத சேவை அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க 270 பேர்கிட்ட வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இருக்கிறதுலேயே வந்து இந்த சேவைக்கு தான் வந்து நிறையா மக்களை வந்து அவங்க செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 270 பேர் ஒரு நாளைக்கு வந்து ஆன்லைனில் செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த தோமாலா சேவாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோமாலா அர்ச்சனா இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலா வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு 10 டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுப்பாங்க. 10 பேர்த்த வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரெண்டுக்குமே ஒரு 10 பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டதல பாத பத்மாராதனா அப்படிங்கிற இந்த சேவைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு 10 பேர்கிட்ட தான் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. 4 சேவாஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரபாத சேவா அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நிறைய மக்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சேவைக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நமக்கு நிறையாவே வந்து வாய்ப்பு இருக்குங்க. மிச்ச சேவைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 10 டிக்கெட்டுங்கிறதுனால கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனால் வந்துட்டு நம்ம ஒரு நாளைக்கு அப்படின்ட்டு எடுக்கல, அப்ராக்சிமேட்டாக இந்த 4 சேவாஸையும் வந்து நம்ம சேர்த்துனோம்னா அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா ஒரு 300 பேரை வந்து ஒரு நாளைக்கு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதில் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது.
இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா செப்டம்பர் 12ஆம் தேதி தான் எனக்கு வந்து வேணும் அப்படின்ட்டுலாம் வந்துட்டு நம்ம அன்னைக்கு வந்து இந்த ட்ராவில் நான் வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்ட்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணோம்னா கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மிங்க. நீங்களாக ஒரு டேட்டை வந்து செலக்ட் பண்ணி இந்த இடத்து இன்றைக்கி வந்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கேன், இன்றைக்கி வந்து நான் சேவை வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி, கிடைக்காதுன்னு தான் வந்து சொல்லணும். ஆனால் வந்துட்டு நம்ம எல்லா நாளும் அதாவது இந்த ஒரு மாதம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, அதாவது இனி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் மாதம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அக்டோபர் மாதத்தில் நீங்கள் புக் பண்ணல, எந்த சேவையாக இருந்தாலும் சரி என்ன நாளாக இருந்தாலும் சரி அப்படின்ட்டு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 டிக்கெட் அப்ராக்சிமேட்டாக வந்து நம்ம செலக்ட் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அப்படின்னு வந்து போடையில் நம்மக்கிட்ட 8000 டிக்கெட் கிட்ட, அது ஏன் 8000 நான் சொல்கிறேன், உங்களுக்கு 8000 பேர்த்தில் வந்துட்டு நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ஜாஸ்தி. அது ஏன் 8000 அப்படின்னு சொல்கிறேன்னா சுப்பிரபாத சேவா மட்டும் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து நடக்கும், அதனால் ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு 270 பேர் வந்து அவங்க செலக்ட் பண்ணிகிட்டே வந்து வருவாங்க. ஆனால் வந்துட்டு மார்கழி மாதத்தில் மட்டும் சுப்பிரபாத சேவா நடக்காது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேங்க, அது எனக்கு தெரியல. பட் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து சுப்பிரபாத சேவா வந்து எல்லா நாளுமே வந்து இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த தோமால சேவா அர்ச்சனா சேவா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும்தான் நடக்கும். இந்த தோமால சேவா வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே இந்த 3 நாளில் தான் வந்து நடக்குங்க. அர்ச்சனா சேவா அப்படிங்கிறதும் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் தான் நடக்கும். இந்த அஷ்டதல பாத பத்மாராதனா அப்படிங்கிற சேவா வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே மட்டும்தான் வந்து நடக்குங்க. ஒரு மாதத்தில் டியூஸ்டே மட்டும்தானா மேக்ஸிமம் ஒரு 4 டியூஸ்டே தான் வந்து நமக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ 4 நாள் தான் வந்து நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 4 நாளில் வந்துட்டு அந்த அஷ்டதல பாத பத்மாராதனா அப்படிங்கிறதுல வந்து நம்ம செலக்ட் ஆனோம்னா தான் வந்து உண்டு. எந்த நாளாக இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேவையுமே நம்ம வந்து டிக் பண்ணோம்னா நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப ஜாஸ்திங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த டிப்பில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னா இந்த லக்கி ட்ராவில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜாக வந்து அனுப்புவாங்க அவங்க. நம்ம வந்து ஆன்லைனில் புக் பண்ணோம்ல அந்த இடத்துலயே வந்துட்டு புக்கிங் ஹிஸ்டரியில வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா 2 நாள்ல வந்துட்டு நமக்கு பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல வந்துட்டு நீங்க சுப்பிரபாத சேவா அப்படிங்கறதுல வந்து செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா 120 ரூபாய் வந்து நீங்க கட்டினீங்கன்னா வந்து போதும். நல்லா அதிகாலையில சாமி வந்துட்டு பக்கத்துல பாக்குறது அப்படிங்கறதே வந்து ஒரு வரங்க. அப்போ வந்துட்டு அந்த சுப்பிரபாதம் ஒலிக்கையில சாமி வந்துட்டு நம்ம அங்கிருந்து பக்கத்துல பாக்குறதுங்கிறது உண்மையாலுமே வந்து ஒரு வேற மாதிரி ஒரு லெவல்ல. வாழ்க்கையில வந்து ஒரு தடவையாவது பெருமாளை கொஞ்சம் பக்கத்துல பாக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாத்துக்குமே இருக்குங்க. சுப்பிரபாத சேவா வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 4 o'clock பக்கம் வந்து நடக்குங்க. அதனால நீங்க முன்னாடியே ஒரு மணி நேரம் முன்னாடியே வந்து உங்களுக்கு அவங்களே வந்து சொல்லிடுவாங்க, நீங்க ஒரு மணி நேரம் முன்னாடியே வந்து அங்க ரிப்போர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு 3 மணி வாக்கில் வந்துட்டு நீங்க அங்க போய் ரிப்போர்ட் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் நம்மளை வந்துட்டு சுப்பிரபாதத்துக்கு வந்து அவங்க அழைச்சிட்டு போவாங்க. இந்த ஒரு ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் தான் வந்து புக் பண்ண முடியும். சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க வீட்டுல வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்ட் நேமும் வந்து கொடுத்து நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்னா குழந்தைங்க வந்துட்டு ஒரு 12 வயசுக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்னா நாங்க வந்துட்டு பசங்க 2 பேர்த்தையுமே வந்து கூட்டிட்டு போகலாம். 12 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களை வந்துட்டு ஃப்ரீயாகவே வந்து நம்ம அழைச்சிட்டு போகலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நானும் எனக்கும் அவருக்கும் வந்துட்டு இந்த ஒரு ஐடியில் வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு கிடச்சிருச்சு இந்த சேவாய்க்கு வந்து டிக்கெட் கிடச்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு நாங்கள் எங்கள் பசங்க 2 பேர்த்தையுமே வந்து கூட்டிகிட்டு போகலாம். ஸோ 4 பேருமே வந்து இந்த சேவை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஈவன் வந்துட்டு விஐபி தரிசனம் வாங்குறவங்கள டிக்கெட்டை அந்த 10500 ரூபாய் டிக்கெட்னு வந்து நான் சொன்னேன் இல்லைங்க, அதுக்குமே வந்துட்டு நமக்கு 12 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களையெல்லாம் வந்துட்டு ஃப்ரீயாகவே வந்து அழைச்சிட்டு போகலாம். இந்த சேவாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் தரிசன டிக்கெட் வாங்குற மாதிரியே வாங்கிட்டு சாமி வந்து பக்கத்தில் வந்து பார்க்க முடியும். ஆனால் வந்துட்டு ஒன்னே ஒன்றுதான், இதில் வந்துட்டு நமக்கு சாமியோட அருள் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த இதில் வந்து செலக்ட் ஆக முடியுங்க. ஒன்ஸ் நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா சாமி வந்து பக்கத்தில் பார்த்துடலாம். இப்போ தோமாலா சேவாவோட டிக்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 220 ரூபாய் கிட்ட வந்து வருதுங்க. அர்ச்சனா சேவாக்கும் அதே மாதிரி தான் 220 ரூபாய் கிட்ட வந்து வருது. அஷ்டதல பாத பத்மாராதனா அப்படிங்கிற இந்த சேவைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1250 ரூபாய் கிட்ட வந்து வருதுங்க. ஒரு ஆளுக்கு வந்து நம்ம அவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் இந்த அஷ்டதல பாத பத்மாராதனா அப்படிங்கிற இதில் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா 2500 ரூபாய் 2 பேர்த்துக்கு வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இது போக நான் ஃப்ரீ அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன்ல, ஃப்ரீ அப்படின்னா வந்துட்டு என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னா அங்க பிரதட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து நேரமாகவே வந்து அங்க பிரதட்சணம் வந்து பண்ணுவாங்க. ஒரு மணிக்கே கிட்டத்தட்ட வந்து நம்ம அங்கே ரிப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். 2 மணிக்கு வந்து அங்க பிரதட்சணம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டிக்கெட் வந்து அவைலபிளாக இருக்குங்க. நம்ம எந்த பேமெண்ட்டுமே வந்து பண்ண
பண்ண வேண்டியதில்லை. இது முழுக்க முழுக்க வந்து ஃப்ரீ தான். நமக்கு கொடுத்துருந்த லிங்க் அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து வரும். அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் வந்து இந்த நாளில் வந்து நம்ம ஓப்பன் ஆகுது, நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டைமிங்கில் நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா, ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சாமி வந்து போய் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வரலாங்க. காலையில் ஒரு 3 மணிக்கே வந்து நம்ம சாமி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அங்க பிரதர்ஷனம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற குளத்தில் வந்துட்டு புஷ்கரணின்னு சொல்லுவாங்க, அதில் வந்துட்டு நம்ம மூழ்கி எந்திரிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம அங்க பிரதர்ஷனம் பண்ண வந்து போயிடலாம். மூலவர் அதாவது திருப்பதி சாமி இருக்கிற அதை சுற்றி வந்துட்டு அந்த கேட்டை எல்லாம் வந்து அந்த டிவைடர் மாதிரியெல்லாம் வந்து வச்சுருப்பாங்களோ அதெல்லாம் வந்து அவங்க எடுத்துருவாங்க. அங்கேயே வந்துட்டு நம்ம அங்க பிரதர்ஷனம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். லேடிஸ் போகிறாங்க அப்படின்னா வந்துட்டு அங்கேயே வந்து லேடிஸ் இருப்பாங்க நம்ம துணியெல்லாம் வந்து சரி பண்ணி விடுறதுக்கு. நம்ம அப்படியே அங்க பிரதர்ஷனம் முடிச்சுட்டு அப்படியே சாமி பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். ஜென்ஸ் போகையில் ஜென்ஸுக்கு வந்து தனியாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தான் வந்து உள்ள விடுவாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து ஜென்ஸ் வந்து விடுவாங்க. ஸோ சாமி பார்க்கறதுக்கு ஃப்ரீயாக பார்க்கறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்க பிரதர்ஷனம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த எலக்ட்ரானிக் டிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முதல் நம்ம செய்ய வேண்டியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேங்க, அது நீங்கள் வந்து கிளிக் பண்ணையில் டைரெக்டாக வந்து இந்த பேஜுக்கு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகும். இந்த பேஜில் வந்துட்டு நீங்கள் மேலால் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் லாகின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணையில் உங்களுக்கு வந்துட்டு மொபைல் நம்பர் வந்து கேட்கும், ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்னு கேட்கும். நீங்கள் வந்து நீங்கள் புதுசாக வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துட்டு நீங்கள் கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கனாலே வந்துட்டு உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்துட்டு மறுபடியும் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் ஆகிட்டீங்க. லாகின் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே எலக்ட்ரானிக் டிப், சேவா எலக்ட்ரானிக் டிப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணணும். இப்போ வந்துட்டு என்ன புக்கிங் போயிட்டுருக்கோ அதுதான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக இந்த லெஃப்ட் சைடில் வந்து வைப்பாங்க. ரைட் சைடில் வந்துட்டு லேட்டஸ்ட் அப்டேட்ஸாக வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதில் வந்துட்டு ஒரு ஹைப்பர் லிங்க்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு என்ன வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு வந்து டைரெக்ட் ஆகும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சேவா எலக்ட்ரானிக் டிப்பை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படிங்கிற ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணலாம், இல்லைனா லேட்டஸ்ட்டில் வந்துட்டு ரைட் சைடில் இருக்கிற டாப்பில் லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதில் வந்துட்டு எலக்ட்ரானிக் டிப் பற்றி வந்துட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்பர் லிங்க்கும் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னாலும் வந்துட்டு நீங்கள் இந்த டிப்புக்கு வந்து போயிடலாம். ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் எலக்ட்ரானிக் டிப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு வந்து டைரெக்ட் ஆகுங்க. சேவா எலக்ட்ரானிக் டிப் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு என்ன ப்ராசஸோ அதை வந்துட்டு எழுதியிருப்பாங்க, நல்லா படித்து பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்து இந்த பேஜுக்கு டைரெக்ட் ஆகும். இதில் வந்துட்டு நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்துட்டு என்ன கண்ட்ரியோ அதை வந்து நம்ம என்டர் பண்ணணுங்க. இந்தியான்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழ் ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வந்துட்டு கொடுக்கணுங்க. நம்ம ஸ்டேட் வந்துட்டு தமிழ்நாடுன்னு சொல்லி என்டர் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து ஆப்ஷன் இருக்கும், நம்ம தமிழ்நாடை வந்து கிளிக் பண்ணால் சரி. அடுத்தது சிட்டி வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் என்ன சிட்டியோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதோட பின்கோடையும் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பில்கிரிம் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம எத்தனை பேர் போகிறோமோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 01 கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இடத்துல வந்துட்டு 02 அப்படிங்கிற வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ட்ராப் டவுன் மாதிரி வருங்க, அதில் நம்ம வந்து 02 வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமமே வந்துட்டு ஒரு லாகின் ஐடிக்கு 2 பேர் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியுங்க. நீங்கள் வந்துட்டு 02 அப்படிங்கிறத வந்து மேக்ஸிமமாகவே இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் ரெண்டு பேர்த்தோட டீட்டெயில்ஸை வந்து ஃபுல்லாக வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேர் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் ஏஜ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர், நீங்கள் மேல் ஃபீமேல் அப்படிங்கிறது வந்து என்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆதார் கார்டு மட்டும்தான் இருக்குது. என்ஆர்ஐயாக இருந்தோம்னா நம்ம வந்து பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஆதார் கார்டு மட்டும்தான் நமக்கு வந்து ஆப்ஷனு. ஸோ ஆதார் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து பக்கத்து இதில் வந்து எழுதிக்கோங்க. அந்த நம்பர்னு கொடுத்துருக்காங்களா அந்த இடத்துல நீங்கள் வந்து எழுதிட்டீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேர்த்தோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ வந்து கொடுக்கணும். நீங்கள் வந்து ஒருத்தர் தான் போக போகிறீங்கன்னா ஒருத்தரோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெட் கலரில் ஸ்டார் மாதிரி வந்து போட்டிருக்காங்கல்ல அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டிய பாக்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும்.
இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, தோமாலா சேவா இருக்குது, அர்ச்சனா சேவா இருக்குது, அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா இருக்குது, சுப்பிரபாத சேவா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த நாளில் எந்த சேவையை பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் சேவா அண்ட் டேட்டுன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து டைரெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் சேவாஸ்ன்னு சொல்லிட்டு லெஃப்ட் மோஸ்ட் டாப் கார்னரில் வந்து இருக்கலைங்க, நீங்கள் அதை வந்து டிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா நாளில் இருக்கிற எல்லா சேவாஸையுமே வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி. ஏன் வந்துட்டு நான் அந்த ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேங்க. இப்போ சுப்பிரபாத சேவா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 250 டிக்கெட் கிட்ட வந்துட்டு ஆன்லைன்லேயே நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் வந்துட்டு இந்த அஷ்டதள பாத பத்மாராதனா அப்படிங்கிற சேவா வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு டியூஸ்டே தான் வந்திருக்கு. மோஸ்ட்லி வந்து இது டியூஸ்டே தான் வந்து இந்த சேவா வந்து நடக்குங்க. அதுலேயும் வந்துட்டு இந்த மாதத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு டியூஸ்டே தான் வந்து கொடுத்துருக்காங்க, 60 டிக்கெட் கிட்ட வந்து வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்ச்சனா சேவா, தோமாலா சேவா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 டிக்கெட் வந்து வருது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில நாட்களில் தான் வந்து வருது. ஸோ நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணையில் நமக்கு வந்து வாய்ப்பு ஜாஸ்தி, நமக்கு ஏதோ ஒரு சேவையில் ஒரு நாளைக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குங்க. நீங்கள் பர்டிகுலராக எனக்கு இந்த அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா தான் வேணும், அந்த 60 டிக்கெட்டில் எனக்கு ஒரு டிக்கெட் வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி நம்ம வந்து கேட்டோம்னா நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி வந்து கம்மி. அதனால தான் வந்து நான் சொல்கிறேன், நம்ம வந்துட்டு செலக்ட் ஆல் சேவாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த மாதத்தில் இருக்கிற சேவாஸ் எல்லாமே வந்து செலக்ட் ஆயிரும், எல்லா நாளுக்குமே இருக்கிற எல்லா சேவாஸுமே வந்து செலக்ட் ஆயிரும். அது அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணியில் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி நிறையா இருக்குங்க. இப்போ நான் எல்லா சேவாஸுமே வந்து செலக்ட் பண்ணிட்டேன், செலக்ட் ஆல் சேவாஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிட்டேங்க. அப்போ வந்து மறுபடியும் இந்த பேஜுக்கு வந்து டைரெக்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே எல்லாமே வந்து டிக் டிக்குன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேவாசையெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுத்தோம்னா அடுத்தது இந்த பேஜ் வந்து வருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேலண்டராட்டை வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம என்னென்ன சேவாஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன டேட்ஸில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒன்ஸ் வந்து ரிவ்யூ மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் வந்து நம்ம கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்துட்டோம்னா இந்த டிப் வந்துட்டு இன்னும் எத்தனை மணி நேரத்துக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ரைட் மோஸ்ட் கார்னரில் நமக்கு வந்து அந்த டைமர் மாதிரி வந்து ஓடிட்டே இருக்குங்க. நம்ம வந்து எத்தனை மணிக்கு ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிறதும் வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் டைமர் ஓடிட்டுருக்கல, இந்த டைமர் வந்து கம்ப்ளீட் ஆகணுங்க. அதாவது 2 வந்து இந்த டிப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த 2 வந்துட்டு நம்ம எப்போ வேணாலும் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த 2 முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்யூட்டரே வந்துட்டு ரேண்டமாக வந்து பீப்புளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதில் நம்ம பேர் செலக்ட் ஆகிடுச்சின்னா நமக்கு வந்து மெசேஜ் மாதிரி வந்து வருங்க. இல்லைனாலுமே வந்துட்டு நீங்கள் இதே போர்ட்டலுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்கள்ல, அதில் லாகின் பண்ணிவிட்டு புக்கிங் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் நீங்கள் செலக்டடா இல்லையான்னு சொல்லிட்டு. சப்போஸ் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா அந்த இடத்துலையே வந்து செலக்டட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா பேமெண்ட் வந்து 2 வந்து பண்ணுற மாதிரி இருக்குங்க. நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன் என்னென்ன சேவாக்கு வந்து என்னென்ன மாதிரி பேமெண்ட் வந்து கொடுக்கும் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு அந்த சேவைக்கு வந்து நீங்கள் போய்க்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் வந்துட்டு செலக்ட் ஆகலைன்னா என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறதையும் நான் வந்து காமிக்கிறேங்க. இப்போ நம்ம சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்டேட்டஸ் வந்துட்டு நாட் செலக்டட் அப்படிங்கிற மாதிரி வந்து வரும். ஸோ நீங்கள் இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு எலக்ட்ரானிக் டிப்பை பற்றியும் நான் டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து விஐபி டிக்கெட் பற்றியும் நான் வந்து சொல்லியிருக்கேங்க. போக வந்து நிறைய ஆர்ஜித சேவாஸ் எல்லாம் வந்துருக்கு, இந்த ஊஞ்சல் சேவா, கல்யாண உற்சவம் இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய சேவாஸும் இருக்கும். நான் டீட்டெயிலாக வந்து இனி வர வீடியோஸில் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது எலக்ட்ரானிக் டிப் மூலியமாக வந்துட்டு திருப்பதி சாமியை பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீர்த்தி ஜோதிஷ்வரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.